லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் டு சுப்டிட்ஸ் வ்ளாக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் ஷாப் கார்மெண்ட்ஸ்க்கு தேவையான கட்டிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட்டிங் மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கத்திரிக்கோளில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் இது கட் பண்ண முடியும். அதே மாதிரி கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா 30-40 பீஸ் வெட்டலாம். 40-70 பீஸ் வெட்டுறதுக்குமே கட்டிங் மிஷின் இருக்குது. 100-150 பீஸ் வெட்டுறதுக்குமே ஸ்ட்ரெயிட் நெக் கட்டிங் மிஷின் ஒரு கட்டிங் மிஷின் இருக்குது. சரிங்களா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம், பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, YJ110C இந்த லீஜியாங்னு ஒரு பிராண்ட், அதாவது ஒரு நம்பருக்கான பிராண்டு. உங்களுக்கு வந்து ISO 9001 வர பிராண்டு தான் லீஜியாங். மேட் இன் சைனா, CE பிராண்ட் அப்போ எதுவுமே வந்துருக்கு. இந்த மாதிரி 4 எதுவுமே இந்த பிராண்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டுமே இருக்குது, நீங்கள் அதையும் கூட இதோட ப்ரைஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிரைண்டிங், பவர் ட்ரிவன், ஷார்ட்வே, டெக்ஸ்டர்ஸ், இதெல்லாமே இது வந்து பக்காவான பேக்கிங்காக இருக்கும். இதுதான் வந்து சரிங்களா, நீங்கள் இப்போ வந்து ஆர்டர் அடிக்கலாம். இப்போ ஆர்டர் வந்து அப்படின்னா ஷர்ட் பேண்ட்டுக்கு வந்து ஒரு 30-40 பீஸ் அடிக்கிறீங்க. பேண்ட்டுனா ஒரு 40 பீட் அடிக்கலாம், சாரி 30 அடிக்கலாம். ஷர்ட் பேண்ட்டு ஷர்ட்டுனா ஒரு 30 வச்சுக்கலாம், 30 பீஸ். காடா துணி ஷர்ட்டுனா ஒரு 30 பீஸ் வச்சு இதை வெட்டலாம். சரிங்களா, இது வந்து YJ110C. சைஸ் பார்த்தீங்கன்னா 110mm இதுதான் முக்கியம். 110mm 40 பீஸ் நீங்கள் அடிக்க வெட்டலாம். சரிங்களா, வால்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 220 volts 250 volts வாட்டேஜில் போயிட்டீங்கன்னா. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 2.9 kgs 3 kgs இருக்கும். பாக்ஸோட அவங்க கொடுத்துருக்காங்க கிராஸ் வெயிட்டு 3-4 kgsன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேடின் வந்து சைனா தான், லீஜியாங்கிற கம்பெனியோட மிஷின். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறேன். மிஷின் வாங்கினோடனே இந்த புக்கு ஒன்று இருக்கும், இந்த புக்கை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த புக்கில் வந்து உங்களுக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஒரு டைம் படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பிளேடு. அப்புறம் வந்து சாணம் பிடிச்சி தேய்க்கிறதுக்கு அது அழகாக உள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. பக்காவான ஒரு குவாலிட்டியானது கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியான ப்ராடக்ட். சரிங்களா, வயருன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வயர் கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர் வயருமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷினுக்கு ஆயில் ஊற்றுறதுக்கு ஆயில் கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாணம் பிடிக்கிற கல் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கார்பன் கொடுத்துருக்காங்க, கார்பன் க்ளோஸ் பண்ணுற கேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பிளேடை கழட்டுறதுக்கு தேவையான ஸ்க்ரூவு, ஒரு அலன் கீயும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பேக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால இந்த குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது. இப்போ வந்து மிஷின் எடுக்கிறாங்களா, மிஷின் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். க்ரீஸுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, க்ரீஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே இந்த பாக்ஸில் வந்துருக்கு. இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். மிஷினுக்கு ஒரு கவர், டஸ்ட்லாம் இருக்கக்கூடாதுங்க. சூப்பரான பேக்கிங். ஒரு ஒயிட் வித் பிளாக்கில் ரொம்ப அருமையான மிஷின் தான் இந்த மிஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஆக்சுவலாக வந்து வீலு, இதுதான் வந்து கீழேருந்து அப்படியே தள்ளிட்டு போகிற வீலு. இது ரொம்ப குவாலிட்டியானதாக கொடுத்துருக்காங்க, துருப்பே பிடிக்காத மாதிரி. சரிங்களா, தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கேப்பு, இந்த பிளேடுக்கு கையெல்லாம் அறுத்துடக்கூடாதுன்னு இந்த கேப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கேப்பை பிளாக் பண்ணிக்கணும், பிளாக் பண்ணிட்டால் போதும். மிஷினோட பட்டன் வந்து இங்கே இருக்குது, இதுலேயே உங்கள் கேஷுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மிஷின் வந்து யார் வேணால் வாங்கலாங்க, காசு இருந்தால் யார் வேணால் வாங்கலாம் மிஷினை. ஆனால் நீங்கள் சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். எதுக்காக சேஃப்டியாக யூஸ் பண்ணணும்னா, இதெல்லாம் பிளேடு, கையை கூட துண்டாக வெட்ட அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது. அதனால் சேஃப்டியாக தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து கேஷுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரன்னிங் நைஃபை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, க்ளோஸ்அப் விண்டோஸ் அதாவது பக்கத்தில் வச்சு பண்ணக்கூடாது, கட் ஆஃப் த கேபிள், த மிஷின் இஸ் ஆன் ஒர்க்கிங். இப்போ வந்து மிஷின் ஓடிட்டே இருக்கும், தெரியாதனமே அந்த கேபிளை வெட்டிடக்கூடாது. சரிங்களா, ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் மஸ்ட் பி நார்மல் அண்ட் கனெக்ட் எர்த் வயர் ஃபார் சேஃப்டி. எர்த் வயரோட கனெக்ட்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா ஷாக் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு எர்த் வயருமே நீங்கள் போட்டிருக்கிறது பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து மிஷினை பற்றி சொல்லிட்டேன், மிஷினில் இருக்கிற ஸ்பார்ட்ஸை பற்றி சொல்கிறேன். மிஷினில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிரைண்டிங் வீலு. இப்போ ரன்னிங் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வீல் வந்து தெரியும். அப்போ வந்து நீங்கள் இதை வந்து ரன் பண்ணிட்டு இப்படி பண்ணும்போது மிஷின் வந்து உங்களுக்கு கிரைண்ட் ஆகும். சரிங்களா, இது கிரைண்டிங் வீல். சரிங்களா, இந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணும்போது கழட்டிக்கோங்க, இந்த மாதிரி கழட்டி இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஆயில் விடணும், இந்த ஆயில் இருக்குல்ல, இங்கே வந்து ஆயில் விடணும். அதுக்கு தான் இங்கே ஆயில். இதை ரீப்ளேஸ் பண்ணுற வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், அதையுமே நீங்கள் பாருங்கள். இங்கேயுமே ஆயில் விடுறது ரொம்பவே நல்லது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சின்ன மிஷின் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த கார்பன் போச்சுன்னா உள்ளே வந்து தேய நீங்கள் வந்து கார்பன் இந்த கார்பன் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து பவர் ப்ளக்குக்கு, இந்த 3-pin ப்ளக்குக்காக இப்படி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த 3-pin ப்ளக்கை வந்து இப்படி மாற்றிக்கணும். சரிங்களா, கரெக்டாக ஃபிட் ஆயிருங்க. சரிங்களா, பக்காவாக ஃபிட் ஆயிரும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து மாட்டிட்டால் அந்த வயர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இங்கே இருக்குது. சரிங்களா,
இப்போ வந்து பிளேடை கழட்டும் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் பிளேடு கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சரிங்களா. ஆஃபில் இருக்க மிஷினை வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷின் கம்பல்சரி ஆஃபில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா ஆனில் இருக்கு நீங்கள் சுவிட்சை போட்டிங்கன்னு வைங்களேன் மிஷின் ரன் ஆயிடும் சரிங்களா. ஸோ வந்து சேஃப்டியாக இருங்க எப்பயுமே, கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் மிஷினை, பார்த்து தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. குழந்தைங்க பக்கத்தில் தான் யூஸ் பண்ணிடாதீங்க, குழந்தைங்க இருந்தாங்கன்னா மிஷினை ஆஃப் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லது சரிங்களா. இப்போ வந்து மிஷின் வந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது, மிஷினில் எதுவும் சவுண்ட்லாம் வராது உங்களுக்கு. இதுக்கு ஸ்டெபிலைசர்லாம் போட தேவையில்லை சரிங்களா. மிஷின் ஓட்டி காமிக்கிறேன், இந்த மாதிரிலாம் நான் வீடியோக்காக எடுத்துக்காமிக்கிறேன் சரிங்களா. மிஷின் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் மிஷின் தான் சரிங்களா, பார்த்து உங்கள் வீடியோக்காக தான் நான் இப்போ எல்லாமே காமிக்கிறேன். மிஷினோட 360 டிகிரி வியூ பார்த்துக்கோங்க, ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பண்ணுறேன் பாருங்க, இப்போ வந்து இந்த வீல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வீலு வீல் அப்படியே மூவ் ஆகும். நீ துணியோட வச்சு அப்படியே மூவ் பண்ணி கரெக்டாக வைக்கலாம் சரிங்களா. இந்த மிஷினோட டெலிவரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆல் ஓவர் இந்தியாவுமே பாசிபிள், கொரியர் பாசிபிள், ஹோம் ஸ்டெப் கொரியர் வேணுமா கொரியர் பாசிபிள். பார்சலில் போட்டால் 100 ரூபா 150 ரூபா வரும். மிஷினோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வந்து அதோட ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணுவேன். ஹோல்சேலாக எடுங்க, இப்போ ஒரு பீஸ் எடுக்கிற இடத்துல நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படின்னு ஒரு 4 பீஸ் 3 பீஸாக எடுங்க, இன்னுமே பெஸ்ட் ரேட் பண்ணி தரேன். ஏன்னா ஒரு பீஸ் எடுத்தால் எனக்கு மார்ஜின் கம்மி தான், ஸோ வந்து கம்மியான ரேட்டில் தான் தர முடியும். முடிஞ்சளவு ஹோல்சேல் ரேட்லேயே தருவேன், நீங்கள் 4-3 ஒரு பாக்ஸ் அதான் 4 பீஸ் எடுத்தீங்கன்னா இன்னுமே ரேஞ்ச் வந்து கம்மியாகும் சரிங்களா. அந்த மாதிரியுமே தந்துட்டு இருக்கேன். இந்த மிஷின் பேமெண்ட் ஹோல்சேலாக அவைலபிள் இருக்கு, பெஸ்ட் ரேட்டு தான். அதாவது நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸும் செக் பண்ணிக்கலாம், என் ப்ரைஸுமே செக் பண்ணிக்கலாம், அதனால பெஸ்ட் ரேட் தான். டெலிவரி ஆப்ஷன் சொன்ன மாதிரி எல்லாமே பாக்ஸ் தான், அந்த மாதிரி பாக்ஸ் பார்சல் ஆஃபீஸில் வச்சு விட்டுலாம், பஸ் எதுவும் ஊருக்குலாம் பஸ்லேயும் கொடுத்து விட்டுலாம், அந்த மாதிரி ஆப்ஷனுமே பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. இது போக இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் நைஃபுமே இருக்கு, 125 mm மிஷினை பற்றியுமே அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தெரியாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெய்லரிங் ஷாப்பு இல்லை கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், உங்கள் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த லெஜியாங் கட்டிங் மிஷினோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.